இன்றைய முக்கிய செய்திகள். நேபாளம் லும்பினி மகா மாயாதேவி ஆலயத்தில் பிரதமர் மோடி வழிபாடு. இந்தியாவில் ஜனநாயகம் சிதைக்கப்பட்டு வருகிறது என ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட் குற்றச்சாட்டு. இலங்கையில் விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல். மற்ற மாநிலங்களில் தமிழை மூன்றாவது மொழியாக சேர்க்க முயற்சிப்பேன் என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உரை. இந்தியாவில் புதிதாக 2202 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தினசரி பாதிப்பு நேற்று முன்தினம் 2858 இருந்தது. நேற்று 2487 குறைந்த நிலையில் இன்று மேலும் சரிந்துள்ளது. டெல்லியில் 613 பேர், கேரளாவில் 428 பேர், ஹரியானாவில் 302 பேர், மகாராஷ்டிராவில் 255 பேர், உத்தரப்பிரதேசத்தில் 153 பேர், கர்நாடகாவில் 126 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 4,31,23,801 உயர்ந்தது. கொரோனா பாதிப்பால் மேலும் 27 பேர் இறந்துள்ளனர். இதில் கேரளாவில் திருத்தி அமைக்கப்பட்ட பட்டியலில் 22 மரணங்கள் சேர்க்கப்பட்டதும் அடங்கும். இது தவிர நேற்று டெல்லியில் 3 பேர், மகாராஷ்டிரா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் தலா ஒருவர் இறந்துள்ளனர். மொத்த பலி எண்ணிக்கை 5,24,241 உயர்ந்தது. தொற்று பாதிப்புடன் சிகிச்சை பெற்று வந்த 2,550 பேர் பாதிப்பிலிருந்து மீண்டு வீடு திரும்பினர். இதுவரை குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 4,25,82,243 உயர்ந்தது. தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் எண்ணிக்கை 17,317 குறைந்துள்ளது. இது நேற்றை விட 375 குறைவு ஆகும். நாடு முழுவதும் நேற்று 3,10,218 டோஸ்களும் இதுவரை 191,37,00,000 டோஸ் தடுப்பூசிகளும் மக்களுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே நேற்று 2,97,242 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. மொத்த பரிசோதனை எண்ணிக்கை 84,41,00,000 உயர்ந்துள்ளது. நேபாளத்தின் லும்பினியில் புத்த மத கலாச்சார பாரம்பரிய மையம் கட்டுவதற்கு பிரதமர் மோடியும் நேபாள பிரதமரும் இணைந்து அடிக்கல் நாட்டினர். புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேபாளத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இன்று காலை டெல்லியிலிருந்து நேபாளம் சென்றடைந்த பிரதமர் மோடியை நேபாள பிரதமர் ஷேர் பகதூர் தியூபா வரவேற்றார். அதன் பின்னர் லும்பினியில் உள்ள மகா மாயாதேவி கோவிலில் மோடி மற்றும் நேபாள பிரதமர் இருவரும் சிறப்பு வழிபாடு நடத்தினர். பின்னர் நேபாள பிரதமரும் இந்திய பிரதமரும் அங்கு புத்தர் ஞானமடைந்த போதி மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி இருவருக்கும் இடையிலான நட்பை வெளிப்படுத்தினார்கள். கோவிலை ஒட்டி அமைந்துள்ள அசோகா தூண் அருகே இருவரும் தீபம் ஏற்றினர். கிமு 249 பேரரசர் அசோகரால் நிறுவப்பட்ட தூண் லும்பினி புத்தர் பிறந்த இடம் என்பதற்கான முதல் கல்வெட்டு சான்றாக திகழ்கிறது. அதன் பின்னர் டெல்லி சர்வதேச புத்த கூட்டமைப்புக்கு சொந்தமான இடத்தில் புத்த கலாச்சார பாரம்பரிய மையம் கட்டுவதற்கு பிரதமர் மோடியும் நேபாள பிரதமரும் இணைந்து அடிக்கல் நாட்டினர். அங்கு நடைபெற்ற பிரார்த்தனையிலும் பங்கேற்றனர். இது தவிர மேலும் சில நிகழ்ச்சிகளில் மோடி பங்கேற்க உள்ளார். குறிப்பாக நேபாள அரசின் கீழ் இயங்கும் லும்பினி வளர்ச்சி அறக்கட்டளை சார்பில் நடைபெறும் புத்த ஜெயந்தி விழாவில் உரையாற்றுகிறார். அதன் பின்னர் இரு நாட்டு பிரதமர்கள் இடையிலான பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறிய போது, கலவரத்தால் பயனடைவது காங்கிரஸா? மக்களுக்கு தெரியும், கலவரங்கள் மூலம் பயனடைவது எந்த கட்சி என்று. கலவரம் ஏற்பட்டால் காங்கிரஸ் எப்போதும் பின்னடைவையே சந்திக்கும். பாரதிய ஜனதா கட்சி தற்போது இந்து மக்களின் வாக்குகளை பெறலாம். நாட்டில் ஒரு RSS பிரச்சாரகர் பிரதமராக உள்ளார் என்று தெரிவித்தார்.
ஆனால் எதுவரை அது தொடரும்? நாட்டில் தற்போது பணவீக்கம், வேலையில்லா திண்டாட்டம் உச்சத்தில் உள்ளது. இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நாடு இயங்குவதற்கு ஜனநாயகமும் அரசியலமைப்பும் உதவுகிறது. ஆனால் படிப்படியாக ஜனநாயகம் சிதைக்கப்பட்டு வருகிறது. நாட்டில் கடந்த சில நாட்களில் மட்டும் ஒரே மாதிரியான பின்னணியில் 7 மாநிலங்களில் கலவரம் ஏற்பட்டுள்ளது. அமித்ஷாவிற்கு தைரியம் இருந்தால் உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றம் நீதிபதி தலைமையில் குழு அமைத்து கலவரம் தொடர்பாக விசாரணை நடத்த அனுமதிக்கட்டும். அப்படி செய்தால் கலவரத்திற்கு பின் புலமாக இருந்தவர்கள் வெளிப்படுவார்கள் என்றார். 2009 மே 18 இலங்கையில் இராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான போர் முடிவுக்கு வந்தது. அந்த நாளில் முள்ளிவாய்க்காலில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர். அதனால் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினமாகவும் இனப்படுகொலை நினைவு தினமாகவும் தமிழ் அமைப்புகள் அனுசரித்து வருகின்றன. இதற்கிடையே இது தொடர்பாக இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆங்கில பத்திரிகை இந்திய உளவு அமைப்புகள் சொன்னதாக ஒரு பரபரப்பு செய்தியை வெளியிட்டது. வெளிநாடுகளில் வசிக்கும் பல நாட்டு தொடர்புடைய புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்களில் சிலர் தற்போதைய இலங்கை கலவரத்தில் தங்களது இருப்பை உணர்த்த முயன்று வருவதாக அதில் கூறப்பட்டு இருந்தது. மே 18 முன்னாள் விடுதலை புலிகள் இலங்கையில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும் விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர்களது படுகொலைக்கு பழிவாங்க சதி திட்டம் தீட்டி இருப்பதாகவும் அச்செய்தியில் கூறப்பட்டு இருந்தது. தற்போதைய அதிபர் கோத்தபய ராஜபக்சே இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி இலங்கை இராணுவத்திற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை இராணுவ அமைச்சகம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் இந்திய உளவு அமைப்புகளிடம் அந்த செய்தி குறித்து கேட்டும் அதற்கு பொதுவான தகவலாக அதை வெளியிட்டு இருப்பதாகவும் மேல் விசாரணை நடத்தி இலங்கையிடம் தகவல் தெரிவிப்பதாகவும் இந்திய உளவு அமைப்புகள் தெரிவித்தன. இருப்பினும் இந்த தாக்குதல் செய்தியும் தேச பாதுகாப்பு தொடர்பாக கிடைத்த அனைத்து உளவு தகவல்களும் உரிய முறையில் விசாரிக்கப்படும். நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று அதில் கூறப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. மழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் அடுத்த 24 வடகேரளா மாவட்டங்களான கோழிக்கோடு மற்றும் கண்ணூர், எர்ணாகுளம், இடுக்கி மற்றும் திருச்சூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இந்த 5 மாவட்டங்களுக்கும் இந்திய வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாலக்காடு மற்றும் திருவனந்தபுரம் மாவட்டங்களை தவிர மற்ற 7 மாவட்டங்கள் ஆரஞ்சு எச்சரிக்கையின் கீழ் உள்ளன. கனமழை காரணமாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இன்று கேரளா வந்துள்ளனர். தமிழகத்தின் அரக்கோணத்தில் இருந்து தலா 100 பேர் கொண்ட 5 குழுக்கள் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. கேரள மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் வேண்டுகோளின் பேரில் இடுக்கி, எர்ணாகுளம், மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு ஆகிய 5 மாவட்டங்களில் இந்த குழுக்கள் நிறுத்தப்பட்டன. வெள்ள மீட்பு கருவிகள், சரிந்த கட்டமைப்பு தேடுதல் மற்றும் மீட்பு உபகரணங்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் PPE கருவிகள் போன்றவற்றை இந்த குழுக்கள் தன்னகத்தே கொண்டதாக தெரிவித்துள்ளது. அரக்கோணத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறை 24 நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. மழை சீற்றத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மாநில அரசு கட்டுப்பாட்டு அறைகளை திறந்துள்ளது. கட்டுப்பாட்டு அறையின் உதவியை நாட வேண்டியவர்கள் 1077 என்ற எண்ணுக்கு அழைக்கலாம். அதே நேரத்தில் மழை பாங்கான பகுதிகளுக்கான பயணங்கள் அதிகாரப்பூர்வமாக தடை செய்யப்பட்டுள்ளன. கேரள பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் பரிந்துரையின்படி அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் நிலச்சரிவில் சிக்கி தரைமட்டமான மூங்கில் வீட்டில் சிக்கியுள்ள ஒருவரை மீட்கும் பணி நடைபெற்றது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு மாவட்டங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர். இந்நிலையில் இடாநகர் பஞ்சாபி தாபா அருகே நேற்று ஏற்பட்ட நிலச்சரிவினால் தகர கூரையுடன் கூடிய ஒரு மூங்கில் வீடு
தரைமட்டமானது. இடிபாடுகளில் சிக்கி இரண்டு பேர் உயிரிழந்தனர். அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. இன்னும் ஒருவர் சிக்கியுள்ளார். அவரை மீட்கும் பணி நடைபெறுகிறது. மோசமான வானிலை நிலவுவதால் மீட்பு பணி சவாலாக உள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இடா நகர் அரசு மேல்நிலை பள்ளி, நகர் லகுனில் உள்ள அரசு நடுநிலை பள்ளி மற்றும் பந்தர் தேவாவில் உள்ள நிகும் நியா ஹால் ஆகியவை தற்காலிக நிவாரண முகாம்களாக மாற்றப்பட்டுள்ளன. அங்கு பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பாண்டா மாவட்டம் பண்டல்சன் பகுதியில் 120.2 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் உள்ளிட்ட பல மாநிலங்களில் 115 டிகிரிக்கு மேல் வெயில் பதிவாகியுள்ளன. கோடைக்காலம் தொடங்கியது முதல் வட மாநிலங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. வெப்ப அலை காரணமாக பல்வேறு மாநிலங்களில் வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக உள்ளது. டெல்லி உத்தரப்பிரதேசத்தில் வெயில் தாக்கம் மிரட்டும் வகையில் இருந்தது. டெல்லியில் உள்ள முன்கேஷ்பூர் பகுதியில் வெயிலின் அளவு 120.56 டிகிரி பாரன்ஹீட்டாக இருந்தது. நஜாப்கார் பகுதியில் 120.38 டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளது. இந்த கடுமையான வெயில் காரணமாக டெல்லி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் வீட்டிலேயே தங்கி இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பாண்டா மாவட்டம் பண்டல்சன் பகுதியில் 120.2 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் உள்ளிட்ட பல மாநிலங்களில் 115 டிகிரிக்கு மேல் வெயில் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் டெல்லியில் நேற்று வரலாறு காணாத வகையில் வெயில் கொளுத்தியதற்கு இன்று இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இதேபோல் ஹரியானா, பஞ்சாபிலும் இடியுடன் கூடிய மழை அல்லது புழுதி புயலுக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரத்தை சேர்ந்த ராம்தாஸ் அத்வாலே இந்திய குடியரசு கட்சியின் தலைவர் ஆவார். 10 ஆண்டுகளுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியில் உள்ள இவர் தற்போது சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணை அமைச்சராக உள்ளார். நேற்று மகாராஷ்டிரா மாநிலம் சாங்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் கூறிய போது, தாய் நம்மை பெற்று நமக்கு வாழ்க்கையை உருவாக்கி தந்தார். அந்த வாழ்க்கைக்கு துணையாக மனைவி முக்கியமான காலகட்டத்தில் வருகிறார். நமது நல்லது கெட்டது என அனைத்திலும் மனைவி உடன் இருக்கிறார். ஒவ்வொரு ஆண் மகனின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறார் என கூறுவார்கள். இங்கு பெரும்பாலானவர்களுக்கு அந்த நபர் மனைவியாகத்தான் இருப்பார். எனவே மனைவியர் தினமும் கொண்டாடப்பட வேண்டும் என்று ராம்தாஸ் அத்வாலே கூறினார். அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகளில் மனைவிக்கு நன்றி பாராட்டும் தினம் ஏற்கனவே கொண்டாடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பட்டம் பெற்றுள்ள மாணவ மாணவிகள் தங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்லாமல் நாட்டுக்கும் சேவையாற்ற வேண்டும் என ஆளுநர் RN ரவி கூறியுள்ளார். சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் RN ரவி பேசிய போது, உலகில் மிக தொன்மையான மொழி தமிழ் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அவர் குறிப்பிட்டதை போல தமிழ் மிகவும் பழமையான மொழி. முதலமைச்சர் சட்டசபையில் அறிவித்தபடி தமிழர்கள் 4500 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பயன்பாட்டை அறிந்துள்ளவர்கள். நாட்டின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்றுகின்றன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும். தமிழ் மொழியை பிற மாநிலங்களுக்கும் பரப்ப வேண்டும். மற்ற மாநிலங்களில் தமிழை 3வது மொழியாக சேர்ப்பதற்கு முயற்சி செய்வேன். இதனால் நாடு முழுவதும் தமிழை பரப்ப வேண்டும். பிற மாநில பல்கலைக்கழகங்களிலும் தமிழ் இருக்கைகள் அமைக்கப்பட வேண்டும். பட்டம் பெற்றுள்ள மாணவ மாணவிகள் தங்கள் குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் நாட்டுக்கும் சேவையாற்ற வேண்டும் என்று அவர் பேசினார். இந்தியா முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் MBBS, BDS படிப்புகள் மற்றும் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நீட் தேர்வு மூலம் நடைபெற்று வருகிறது. 2022-23 கல்வி ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு வரும் ஜூலை 17 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. நீட் தேர்வுக்கு இணையதளத்தில் விண்ணப்பிப்பது கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது.
மே மாதம் 6ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மே 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க தேதி நீட்டிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்றுடன் விண்ணப்பிக்கும் தேதி முடிவடைய இருந்த நிலையில் நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் மே 20ஆம் தேதி இரவு 9 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை நீட் தேர்வுக்கு 20 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். நீட் தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் குறிப்பிட்ட இணையதளத்தில் சென்று விண்ணப்பிக்கலாம். வசாய் பகுதியில் தெருநாய் கடித்து சிறுவன் காயம். மும்பை கடற்கரை பகுதியில் சரக்கு படகு மூழ்கி விபத்து. பால்கரில் திருமண பந்தல் சரிந்து ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் காயம். மும்பை செசன்ஸ் நீதிமன்றம் அருகில் உள்ள கட்டிடத்தில் தீ விபத்து. இந்திய மண்ணில் ரத்தம் சிந்தி மறை சாட்சியாக மறித்த முதல் இந்திய புனிதர் என்ற புகழும் தேவ சகாயத்திற்கு கிடைத்துள்ளது. தமிழகத்தை சேர்ந்த மறை சாட்சி தேவ சகாயத்திற்கு வாட்டிகனில் உள்ள செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் மறை சாட்சி புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. போப் ஆண்டவர் பிரான்சிஸ் புனிதர் பட்டம் வழங்கினார். அவருடன் சேர்த்து பல்வேறு நாடுகளை சேர்ந்த 9 மறை சாட்சிகளுக்கும் புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தங்கராஜ், செஞ்சி மஸ்தான் மற்றும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேவ சகாயம் புனிதர் பட்டம் பெறுவதன் மூலம் இந்தியா பெருமையடைகிறது. இந்தியாவின் திருமணமான பொது நிலையினரில் முதல் புனிதர் என்ற பெருமையும் மறைசாட்சி தேவ சகாயம் பெற்றுள்ளார். இந்திய மண்ணில் ரத்தம் சிந்தி மறை சாட்சியாக மறித்த முதல் இந்திய புனிதர் என்ற புகழும் அவருக்கு கிடைத்துள்ளது. அசாமில் கொட்டி தீர்த்த மழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. 15 வருவாய் வட்டங்களுக்கு உட்பட்ட 222 கிராமங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. 10,321 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கி உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 57,000 பேர் வீடுகளை இழந்துள்ளனர். ஒரு குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். லக்கிம்பூர் மற்றும் நாகோன் மாவட்டங்களில் பல சாலைகள், பாலங்கள் மற்றும் நீர்ப்பாசன கால்வாய்கள் சேதமடைந்துள்ளன. இடைவிடாத மழையால் திமா ஹசாவ் மாவட்டத்தில் 12 கிராமங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் ரயில் பாதை, பாலங்கள் மற்றும் சாலை தகவல் தொடர்புகளுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இராணுவம், துணை இராணுவ படைகள், தேசிய பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்பு மற்றும் அவசர சேவைகள் மீட்பு படையினர் நிவாரண பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். டிடோக்செரா ரயில் நிலையத்தில் சிக்கி தவித்த சுமார் 1,245 பயணிகள் பதர்பூர் மற்றும் சில்சார் வரை கொண்டுவரப்பட்டுள்ளனர். 119 பயணிகள் விமானப்படை விமானம் மூலம் அனுப்பப்பட்டதாக ரயில்வே துறை அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மராட்டியத்தை சேர்ந்த காந்தியவாதியும் சமூக ஆர்வலருமான அண்ணா ஹசாரே ஊழலுக்கு எதிராக லோக் ஆயுக்தா சட்டத்தை ஏற்றுமாறு மாநில அரசுக்கு நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகிறார். இந்நிலையில் அகமத் நகரில் நேற்று செய்தியாளர்களிடம் அண்ணா ஹசாரே கூறிய போது, லோக் ஆயுக்தா சட்டத்தை ஏற்றுவதாக முந்தைய தேவேந்திர பட்னாவிஸ் அரசும் தற்போதைய மகா விகாஷ் அகாடி அரசும் உறுதி அளித்தன. ஆனால் இதுவரை இந்த சட்டத்தை இயற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. லோக் ஆயுக்தா சட்டத்தை கொண்டு வர வலியுறுத்தி நாங்கள் கடிதம் அளித்தோம். ஆனால் இந்த விஷயத்தில் முதலமைச்சர் வாய் மூடி மௌனியாக இருக்கிறார். 2.5 ஆண்டுகளாகியும் லோக் ஆயுக்தா சட்டம் இயற்றப்படவில்லை. இந்த அரசு தொடர்ந்து அமைதியாக இருப்பதால் மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்த வேண்டிய அவசியத்தை நான் காண்கிறேன். தற்போது ஆட்சியில் இருப்பவர்கள் 1 லோக் ஆயுக்தா சட்டத்தை இயற்றுங்கள் அல்லது ஆட்சியில் இருந்து விலகுங்கள். லோக் ஆயுக்தா சட்டத்திற்காக போராட்டம் நடத்துவதற்காக மாநிலத்தில் உள்ள 200 தாலுகாக்களில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன.
மாநிலத்தில் உள்ள 35 மாவட்டங்களில் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என்று அவர் கூறினார். கர்நாடகா பாகல்கோட் மாவட்டம் விநாயக் நகர் அருகே பெண் வழக்கறிஞர் ஒருவர் சாலையில் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண் வழக்கறிஞரான சங்கீதா என்பவரை மாந்தேஷ் என்பவர் சாலையில் கொடூரமாக தாக்குகிறார். அவர் கன்னத்தில் ஓங்கி அறைந்து வயிற்றில் எட்டி மிதிக்கிறார். உடனே சங்கீதா தன்னை பாதுகாத்துக் கொள்ள கீழே இருக்கும் பிளாஸ்டிக் நாற்காலியை எடுக்கிறார். அதையும் அந்த நபர் எட்டி மிதக்கிறார். நடு ரோட்டில் நடைபெறும் இந்த சம்பவத்தை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் வேடிக்கை பார்த்தபடி இருந்தாலும் யாரும் அருகே சென்று தாக்குதல் நடத்துபவரை தடுக்கவும் இல்லை, பெண்ணுக்கு உதவவும் இல்லை. இந்த வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பாகி உள்ளது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் கூறும்போது பெண் வழக்கறிஞரை தாக்கிய நபரை கைது செய்துள்ளோம். ஒரு வழக்கு தொடர்பான தனிப்பட்ட வன்மம் காரணமாக அந்த பெண்ணை மாந்தேஷ் தாக்கியுள்ளார். அந்த பெண் வழக்கறிஞர் தன்னை தொடர்ந்து கொடுமைப்படுத்தியதாக குற்றம் சாட்டியும் உள்ளார் என தெரிவித்துள்ளனர். இருவரும் இதற்கு முன்பே பலமுறை சண்டையிட்டு உள்ளதாக அக்கம் பக்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மராத்தி நடிகையான கேதகி சுத்தாலே சமீபத்தில் தனது வலைதள பக்கத்தில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் குறித்து வேறொருவர் கூறியதாக பதிவு ஒன்றை வெளியிட்டார். இது தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் பற்றி மிகவும் மோசமாக விமர்சிக்கப்பட்டு இருந்ததுடன் சரத்பவார் பிராமணர்களை வெறுக்கிறார் மற்றும் அவருக்கு நரகம் காத்திருக்கிறது போன்ற வார்த்தைகள் இடம்பெற்று இருந்தது. நடிகையின் இந்த பதிவுக்கு தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இது தொடர்பாக தானே புனே உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து கல்வா காவல்துறையினர் நடிகை கேதகி சித்தாலே மீது வழக்கு பதிவு செய்ததுடன் அவரை அதிரடியாக கைது செய்தனர். இந்நிலையில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரின் மகளும் எம்பியுமான சுப்ரியா சுலே கூறிய போது, எனக்கு கேதகி சித்தாலேவை தெரியாது, இது நமது கலாச்சாரம் குறித்த பிரச்சனை, இது போன்ற மோசமான பதிவுக்கு எதிராக பேசியதற்காக முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே, எதிர்கட்சி தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே ஆகியோருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் பெற்றோருக்கும் பொது வாழ்வில் நீங்கள் வணங்கும் ஒவ்வொருவருக்கும் எதிராக யாராவது பேசுவது விரும்பத்தக்கதல்ல. இத்தகைய வக்கிர மனப்பான்மை சமுதாயத்திற்கு நல்லது இல்லை என்று அவர் கூறினார். மும்பையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற சிவசேனா கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் தலைவரும் மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சருமான உத்தவ் தாக்கரே மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக தாக்கினார். பாரதிய ஜனதா கட்சியை விட சிவசேனாவின் இந்துத்துவம் சிறந்தது என்றும் சில போலி இந்துத்துவவாதிகள் நம் நாட்டை தவறாக வழி நடத்துகிறார்கள் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் நேற்று கோரிகான் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மகாராஷ்டிரா பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் மாநில எதிர்கட்சி தலைவருமான தேவேந்திர பட்னாவிஸ் உத்தவ் தாக்கரே பேச்சுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். சிவசேனா என்பது மும்பையை மட்டுமே குறிக்கும் ஒரு கட்சி என்றும் அது மகாராஷ்டிராவையோ அல்லது இந்துத்துவாவையோ குறிக்காது என்றும் அவர் கூறியுள்ளார். உத்தவ் தாக்கரே அரசின் அதிகாரம் பாபர் மசூதி அமைப்பு போன்று உள்ளதாகவும் அதை வீழ்த்தும் வரை ஓய மாட்டேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2.5 ஆண்டுகளில் மாநிலத்தின் வளர்ச்சி முன்னேற்றம் மற்றும் மக்களின் நலன் பற்றி உத்தவ் தாக்கரே ஒருபோதும் பேசவில்லை என்று அவர் தெரிவித்தார். புலிகளின் புகைப்படங்களை கிளிக் செய்வதன் மூலம் ஒருவர் புலியாகி விடுவதில்லை. இப்போது நாட்டில் ஒரே ஒரு புலிதான் உள்ளது, அது நரேந்திர மோடி என்றும் தேவேந்திர பட்னாவிஸ் குறிப்பிட்டார். முன்னாள் மகாராஷ்டிரா மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் மும்பை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிலையில் அனுமன் பஜனையில் பங்கேற்றார். மும்பையில் ஹிந்தி பாஷி மகா சங்கல் சபாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் கலந்து கொண்டார். அப்போது அங்கு நடைபெற்ற அனுமன் பஜனையில் அவர் பங்கு பெற்றார். அவருடன் மற்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும்
அதில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் எழுந்து நின்று பஜனை பாடல் பாடினர். நேற்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாபெரும் கூட்டம் சபாவில் நடைபெற்றது. வசாய் பகுதியில் 13 வயது நிரம்பிய சிறுவனின் காலில் தெருநாய் கடித்த சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வசாய் பகுதியில் தெருநாய் கடித்து 13 வயது நிரம்பிய சிறுவன் லென்சன் டிசோசா காயமடைந்தார். வசாய் மேற்கு பகுதியில் உள்ள ஹரித்வார் குடியிருப்பு கட்டிடத்தில் வசித்து வந்த சிறுவன் லான்சனை 4 தெருநாய்கள் சூழ்ந்து தாக்கியது. இதில் சிறுவனின் காலில் காயம் ஏற்பட்டது. இச்சம்பவம் குடியிருப்பு வாசிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சி நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாசிக் மாவட்டம் சின்னார் பகுதியில் 50 அடி புத்தர் படம் கோலமாக வரையப்பட்டு மக்களின் பாராட்டுதலை பெற்றுள்ளது. புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு நாசிக் மாவட்டம் சின்னார் பகுதியில் 150 கிலோ கோலப்பொடி பயன்படுத்தி 50 அடி நீள புத்தர் கோலம் வரையப்பட்டுள்ளது. கலைஞர் ஒருவர் அண்ணல் அம்பேத்கர் அரங்கில் இதனை உருவாக்கியுள்ளார். இதனை உருவாக்க 50 மணி நேரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். பிரம்மாண்ட புத்தர் கோலத்தை பல்வேறு நிறங்களில் அவர் உருவாக்கியுள்ளார். புத்தர் கோலத்தை பலரும் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். மும்பை கடற்கரை பகுதியில் சரக்கு படகு ஒன்று மூழ்கிய காட்சி கேமராவில் பதிவாகியுள்ளது. மும்பை துறைமுகத்திலிருந்து சரக்கு படகு ஒன்று பொருட்களை ஏற்றிக்கொண்டு அருகில் உள்ள பல்லாட் பயர் அருகே வந்தது. அங்கு சரக்கு படகிலிருந்து பெரிய கப்பலுக்கு பொருட்கள் ஏற்றும் பணி நடைபெற்றது. பணி நிறைவு பெற்ற நிலையில் சிறிது நேரத்தில் சரக்கு படகில் தண்ணீர் புகுந்து படகு மூழ்க தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து படகிலிருந்த 3 பேர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கடலில் குதித்தனர். அப்போது மற்றொரு படகில் வந்த ஊழியர்கள் 3 பேரையும் பத்திரமாக மீட்டனர். பின்னர் சரக்கு படகு முழுவதும் நீரில் மூழ்கியது. படகின் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக விபத்து ஏற்பட்டதாக முதல் கட்ட விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது. கொலை சம்பவத்தில் தொடர்புடைய நபர் ஆகாஷ் கவுட் நாக்பூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த சம்பவம் உறவினர்கள் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாக்பூரில் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய ஆகாஷ் கவுட் என்பவர் நாக்பூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் இன்று காலை அவர் உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆகாஷின் உடலில் காயம் இருந்ததை பார்த்த அவரது உறவினர்கள் சாவில் மர்மம் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இது இயற்கை மரணம் இல்லை, கொலை சம்பவம் தான் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். பால்கர் மாவட்டத்தில் திருமண பந்தல் சரிந்து விழுந்ததை தொடர்ந்து 4 பேர் காயமடைந்தனர். பால்கர் மாவட்டம் தகானு தாலுகாவிற்குட்பட்ட ஏனா கிராமத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் பலத்த சூறை காற்று வீசிய நிலையில் திருமண பந்தல் சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 4 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அப்பகுதியில் 126 ஜோடிகளுக்கு திருமண நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விபத்தை தொடர்ந்து சம்பவ பகுதியில் சிவசேனா மாநகராட்சி உறுப்பினர் தலைமையில் கட்சி தொண்டர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். மும்பை செஷன்ஸ் நீதிமன்றம் அருகில் உள்ள கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். மும்பையில் செஷன்ஸ் நீதிமன்றம் அருகில் உள்ள கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ உடனடியாக அணைக்கப்பட்ட நிலையில் யாருக்கும் காயமோ அல்லது உயிர் சேதமோ நிகழவில்லை. சம்பவ பகுதியில் காவல்துறையினர் ஆய்வு செய்து மீட்பு பணியை பார்வையிட்டனர். மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக முதல் கட்ட விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது. தீ விபத்து ஏற்பட்ட கட்டிடத்திலிருந்து புகை மூட்டம் வெளிப்பட்டது. விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
நேபாளம் லும்பினி மகா மாயா தேவி ஆலயத்தில் பிரதமர் மோடி வழிபாடு. இந்தியாவில் ஜனநாயகம் சிதைக்கப்பட்டு வருகிறது என ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட் குற்றச்சாட்டு. இலங்கையில் விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல். மற்ற மாநிலங்களில் தமிழை மூன்றாவது மொழியாக சேர்க்க முயற்சிப்பேன் என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உரை. செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது. வணக்கம்.